பிரஞ்சித் டேரெக்ஷனில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஆர்யா நெக்ஸ்ட் நடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகி ஒரு வேறு லெவலில் வரவேற்பு இருக்கிற படம் தான் சர்பட்டா பரம்பரை இந்த படத்தை கிடச்சிருக்க வரவேற்பு அப்படின்றது ஆரியாவோட கரியர்லேயே சரி ரொம்பவே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்த படம் அப்படின்னா அந்த சர்பட்டா பரம்பரை அப்படின்ற இந்த படத்தை சொல்லலாம் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா சர்பட்டா பரம்பரை படத்தில் ஆரியாவோட ஆக்டிங் பற்றி கிட்ட கேட்டால் தெரியும் ஒரு ரொம்பவே நல்ல ஆக்டிங் வேறு லெவல் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இனிஷியலாக இந்த படத்தில் வந்து கார்த்தி தான் நடிக்கிறதா இருந்துச்சாம் அதாவது எப்போ அப்படின்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படின்றதே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாரஞ்சித் வச்சிருந்தாரு அப்படின்ற விஷயம் வந்து பாரஞ்சித்தே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு மெட்ராஸ் போல் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட பாரஞ்சித் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கதையும் சொல்லிவிட்டு சர்பட்டா பரம்பரை அதுக்காக சொல்லியிருந்தாரு ஆனால் கார்த்திக் வந்து சர்பட்டா பரம்பரையோட மெட்ராஸ் படத்தோட கதை பிடிச்சிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்துச்சு அதுக்கடுத்து இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பண்ணி கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல அடுத்த படம் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் சர்பட்டா பரம்பரை அப்படின்ற படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக கார்த்தி நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வரவே வரவேற்பு இருந்திருக்கும் ஆனால் ஆக்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடி பில்டிங்காக பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஆனால் ஆரியா வந்து அதெல்லாம் தாண்டி அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அப்படின்றத என்ன படத்துக்காகவே கொடுத்துருக்காரு அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் கடவுள் ஆரியாவை திருப்பி கொண்டு வந்துட்டீங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஒன் ஒன்வெட் ரிவியூ அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த படத்தை ஆல்ரெடி டூ டைம்ஸ் பார்த்துட்டேன் மூணாவது வரைக்கும் பார்க்க தான் போகிறேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அம்பேத்கர் பெரியார் அவங்களோட அந்த குறியீடுகள்லாம் வச்சதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய சினிமா பேசெலாம் வேணும்னா நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெலிக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க